ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சற்று முன் அதிர்ச்சி செய்தி. சியான் விக்ரமுக்கு ஏற்பட்ட விபரீதம், கதறி துடித்த த்ரூ விக்ரம். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். நடிகர் சியான் விக்ரம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் அதிகப்படியாக ரிஸ்க் எடுத்து படங்கள் நடிக்கக்கூடியவர் நடிகர் விக்ரம். தனது உடல் எடையை அதிகரித்தும் குறைத்தும் பல படங்கள் நடித்து ரசிகர்களை மகிழ்வித்துள்ளார். அது மட்டுமின்றி சினிமாவில் டப்பிங் கலைஞராக தனது பயணத்தை தொடங்கிய நடிகர் விக்ரம் அவர்கள் இன்று லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கின்றார். சேது, பிதாமகன், காசி, ஐ என படங்களில் கதாபாத்திரத்திற்காக அவர் எடுத்த ரிஸ்க் வேறு எந்த நடிகரும் நேர்த்து கூட பார்க்க முடியாதது. கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் உடலை வருத்தி நடிக்கவும் முடியும். கமர்சியல் படங்களில் மாஸ் ஹீரோவாக வெற்றி கொடியையும் நாட்ட முடியும் என நிரூபிக்கின்றவர் நடிகர் விக்ரம். தற்பொழுது கோப்ரா படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த கோப்ரா படத்தில் விக்ரம் அவர்கள் 20 கெட்டப்களில் வருவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமின்றி இன்று மாலை பொன்னியின் செல்வம் படத்தின் டீசர் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 56 வயதாகும் விக்ரம் அவர்கள் இன்று தன்னுடைய வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து உடனடியாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விக்ரம் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 12 மணி நேரத்திற்கு பின்புதான் சியான் விக்ரம் அவர்கள் உடல்நிலை பற்றி அறிய முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த அவரது மகன் த்ரூ விக்ரம் மனவேதனையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.